புராண காலம் தொடங்கி மன்னர்கள் காலம் கடந்து தற்போது வரை மோதிரங்களுக்கு என தனி மவுசு உள்ளது. தமிழக நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் தேர்தல் களத்தில் கடும் வெயிலையும் தாண்டி நிஜமாகவே அனல் பறக்கிறது. அனைத்து அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களும் தங்களின் சின்னங்களை மக்களின் மனதில் பதிய வைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பரபரப்பான அரசியல் களத்தில் பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்டுள்ள மோதிரங்களும் வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் புகைப்படங்கள் மற்றும் கட்சி கொடி சின்னம் ஆகியவற்றின் மூலம் இந்த மோதிரங்கள் சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் உருவாக்கப்படுகின்றன. சிறிய அளவிலான மோதிரம் தொடங்கி மெகா சைஸ் மோதிரங்கள் வரை இங்கு உற்பத்தியாகிறது. கை விரல்கள் அனைத்திலும் மோதிரத்தை போட்டுக்கொண்டு சின்னத்தை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதில் அரசியல் கட்சியினர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். முந்தைய தேர்தல்களில் தலைவர்களின் புகைப்பட மோதிரங்கள் அதிக அளவில் விற்பனையாகிய நிலையில் தற்போதைய தேர்தலில் சின்னங்கள் பொறித்த மோதிரங்கள் விற்பனையாவதாக கூறுகிறார் மோதிர வடிவமைப்பாளர் நாகலிங்கம். என் பேர் வி நாகலிங்கம். நான் சவாபேட்டையில் பஞ்சலோகம் செஞ்சுட்டு இருக்கேன் கடந்த 30 வருஷமாக. கடந்த எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி தலைவர்களோட படம் பதிச்ச மோதிரம் வந்து நிறையா போயிட்டு இருந்துச்சு. இப்போ சமீப காலத்தில் வந்து அந்தந்த கட்சியுடைய சிம்பிள் மட்டும் போட்ட மாதிரி மோதிரம் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. கட்சிகள் வந்து நிறையா இருந்தாலும் பல பல கூட்டணி இருந்தாலும் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் கூட்டணியும் ஒரே இதாக தான் இருக்குது. எல்லா கட்சி மோதிரமும் ஒரே இடத்துல சேர்றதுனால அது ஒரு சந்தோஷமாக தாங்க நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். தேர்தல் களத்தில் அரசியல் கட்சிகள் கருத்து முரண்பாடுகளால் ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி எதிராக இருந்தாலும் அனைத்து தலைவர்களும் ஒரே கைகள் அடங்கியிருக்கின்றனர் மோதிரங்களாக. சேலம் மாவட்டம் செவ்வாய்பேட்டையிலிருந்து ஜி விஜயகுமார்.